கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் தொடர்ந்து வேதத்தில் நாம் கற்றுக்கொண்டு வருகிறது போல அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் நடக்கிற காரியங்களை கர்த்தர் தொடர்ந்து கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. நான் வேதத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரத்திலிருந்து நாம் அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய 7 வருட காலத்தை குறித்து நாம் ஆராய்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த 7 வருட காலத்தில் முதல் பகுதியிலே அங்கே தேவனுடைய சிங்காசனத்தில் அங்கே ஆட்டுக்குட்டியானவர் பிதாவினுடைய கரத்திலிருந்து அந்த 7 முத்திரைகள் உள்ள புத்தகத்தை வாங்கி அந்த புத்தகத்தில் இருக்கிற முத்திரைகள் ஒவ்வொன்றாய் 7 முத்திரைகளையும் அவர் ஒவ்வொன்றாய் உடைத்தார். அப்படி முத்திரைகளை உடைக்கும் பொழுது அங்கே நடந்த காரியங்களை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அங்கே வானத்தில் நடந்த காரியங்கள் அல்லது வானத்தில் காணப்பட்டவைகள், அங்கே ஒவ்வொரு முத்திரையை உடைக்கும் பொழுது அங்கு ஒவ்வொரு குதிரைகள் புறப்பட்டு போனது என்று எல்லாம் சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த முத்திரைகளை உடைத்த பின்பாக அந்த புத்தகத்தை திறந்து அதை வாசிக்கும்படிக்காக ஒரு அரை மணி நேரம் அங்கே தேவனுடைய அந்த பரலோகத்தில் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அது படிப்பதற்காக என்று சொல்லி சொல்லாவே, பைபிளில் அப்படியே எழுதாவிட்டாலும் அந்த அரை மணி நேரம் ஒரு அமைதி. அதற்கு பின்பாக 7 எக்காலங்களை ஊதுகிற தூதர்கள் அங்கே எக்காலங்களை பிடித்து கொண்டு எக்காலங்களை ஊதும்படிக்கு ஆயத்தமானார்கள். அதில் 4 எக்காலங்கள் முடிந்ததற்கு 4 எக்காலங்களை ஊதினதற்கு பின்பாக 5, 6, 7 எக்காலங்கள் ஊதுவதற்கு முன்பாய் அங்கே இனிமேல் வருகிற இந்த 5ஆம் எக்காலம், 6ஆம் எக்காலம், 7ஆம் எக்காலத்தில் ஆபத்து வரும், ஐயோ 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 என்று சொல்லி அந்த எக்காலங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த 7 எக்காலங்களை குறித்து நாம் அங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 8, 9, 10, 11 அதிகாரங்களிலே நாம் வாசிக்கிறோம். அந்த 11வது அதிகாரத்தில் நாம் 7வது எக்காலம் துணிக்கும் பொழுது அங்கே பூமியினுடைய ராஜ்யங்கள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யங்கள் ஆயிற்று. பூமியில இன்றைக்கு அநேக ராஜாக்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ராஜாக்களுடைய ராஜ்யங்கள் எல்லாம், ஒவ்வொரு நாட்டின் ராஜ்யம், எல்லா ராஜ்யமும் தேவனுடைய ராஜ்யமாயிற்று என்று சொல்லி அந்த 7வது எக்காலத்தை குறித்து நாம் பார்த்தோம். 7வது எக்கால் ஊதின அந்த நாட்களிலே பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது என்றும், அந்த எக்காலத்தின் நாட்களிலே தொடர்ந்து இன்னும் அந்த எக்காலத்தில் ஆபத்து வரும், இன்னும் கஷ்டகாலங்கள் வரும், இன்னும் பெரிய காரியங்கள் வரும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த 5வது எக்காலத்தில் காணப்பட்ட அந்த ஆபத்துகளை காட்டிலும் 6வது எக்காலத்தின் ஆபத்துகள் அதிகமானது. அப்பொழுது 7வது எக்காலத்தினுடைய ஆபத்து அதையும் காட்டிலும் அதிகமாக இருக்கும் என்று சொல்லி நினைக்கத்தக்கதாக அமைந்திருக்கிறது. அந்த 7வது எக்காலத்தில் அங்கே காணப்படுகிற அந்த பரலோகம் திறக்கப்பட்டது, ஆலயம் திறக்கப்பட்டது என்று சொல்லி அங்கே முடிகிற அந்த 19வது வசனம், அதே போல 15வது அதிகாரம் 5வது வசனத்தில் அங்கே தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அந்த 7வது எக்காலத்தினுடைய தொடர்ச்சி நாம் 15வது அதிகாரத்தில் 15வது அதிகாரத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். இதற்கு இடையில் வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம், 13வது அதிகாரம், 14வது அதிகாரம் இந்த 7 வருட காலங்களிலே நடக்கிற காரியங்களின் மற்ற நிகழ்ச்சிகளையும் சொல்லும்படிக்காக தேவனுடைய சபைக்கு நடக்கிற காரியங்கள் அது வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரத்திலும், அந்தி கிறிஸ்து செய்கிற காரியங்கள் அது வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரத்திலும் நாம் கடந்த நாட்களிலே கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரத்தில் நாம் தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிற அந்த காரியங்கள், அந்த 7 வருட காலங்களிலே குறிப்பாக அந்த 7 வருடத்தின் பின் நாட்களிலே நடக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக.
வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரத்தில் நாம் முதல் பகுதி மூன்று பகுதிகளை நாம் வாசிக்கிறோம். மூன்று பகுதிகளாக அதை பிரித்து கொள்ளலாம். அதில் முதல் பகுதி 144,000 பேர் சியோன் மலையில் காணப்படுகிற ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தை குறித்தும் அந்த கூட்டத்தினுடைய தன்மைகளை குறித்தும் முதல் பகுதியில் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்பாக வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரத்திலிருந்து 12வது அதிகாரம் வரைக்கும் 6வது வசனத்திலிருந்து 14வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் மூன்று தூதர்களுடைய அறிவிப்புகள் நமக்கு அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்பாக வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் நமக்கு இரண்டு அறுவடைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்களை இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளும்படிக்கு முதல் பகுதியாக அந்த சியோன் மலையில் 144,000 பேர் காணப்பட்ட அந்த கூட்டத்தின் மக்களை குறித்து நாம் கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவதாக அந்த 14வது அதிகாரத்தில் நாம் எல்லாரும் எடுத்துக்கொண்டவர்களாய் முதல் வசனத்தை நாம் வாசிப்போம். பின்பு நான் பார்த்தபோது இதோ சியோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடே கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். அங்கே ஒரு கூட்ட மக்கள் சியோன் மலையில் நிற்கிறார்கள். அவர்கள் 144,000 பேர். அவர்கள் எல்லாருடைய நெற்றியிலே பிதாவுடைய நாமம் எழுதப்பட்டிருந்தது, நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட அவர்கள் அங்கே சியோன் மலையில் நிற்கிறார்கள். ஆட்டுக்குட்டியானவரும் அங்கே நிற்கிறார். அவரோடே கூட மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடே கூட நிற்கிற 144,000 பேரையும் பார்க்கிறோம். இவர்கள் எல்லாருக்கும் பெயர், அவர்களுக்கு நெற்றியில் எழுதப்பட்டு இருக்கிற பெயர் பிதாவின் பெயர். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நாம் ஆசிரிப்பு கூடாரம் என்று சொல்லி மோசையினால் உண்டாக்கப்பட்ட அந்த ஆசிரிப்பு கூடாரத்தில் ஆசாரியனாக ஆரோன் அங்கே பிரதான ஆசாரியனாக நியமிக்கப்பட்டார். அந்த பிரதான ஆசாரியனுடைய நெற்றியில் தங்கத்தினாலே செய்யப்பட்ட ஒரு பட்டம் அவருடைய நெற்றியிலே எப்பொழுதும் அவர் ஆசிரிப்பு கூடாரத்தில் இருக்கிற நேரமெல்லாம் அதை தரித்து கொண்டிருக்க வேண்டும். அதை அவர் அந்த பரிசுத்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுகிற அந்த நேரத்திலே அவருடைய நெற்றியிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று சொல்லி தங்கத்தினால் செய்யப்பட்ட தகட்டிலே எழுதப்பட்டிருந்தது. கர்த்தருக்கு பரிசுத்தம். அவர் கர்த்தருக்கு என்று சொல்லிதான் அவர் வேலை செய்ய வேண்டும். அவர் வேறு ஒரு வேலையும் செய்யக்கூடாது. வேறு எந்த காரியத்திலும் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது. அவர் கர்த்தருக்குரிய பிரதான ஆசாரியனாக இருந்து ஆசரிப்பு கூடாரத்திற்கு அடுத்த காரியங்களை விசாரிப்பதும் அதனுடைய காரியங்களை செய்வதும் அது அவருடைய வேலையாயிருந்தது. கர்த்தர் அவருக்கு இஸ்ரவேலுடைய எல்லாருடைய பாரங்களையும் எல்லாருடைய காரியங்களையும் அவருடைய தீட்டுகள் எல்லாவற்றையும் தன்னுடைய தோளிலும் தன்னுடைய மார்பிலும் சுமக்கும்படிக்காக அவர் வைக்கப்பட்டிருக்கிறார். அவர் கர்த்தருக்கு என்று சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறபடினாலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று சொல்லி அவருடைய நெற்றியில எழுதப்பட்டிருந்ததை பார்க்கிறோம். இங்கு இருக்கிற மக்கள் 144,000 பேர் அவர்கள் பிதாக்கு என்று சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பிதா என்ற பிதாவினுடைய பெயர் அவருடைய நெற்றியில எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் என்று சொல்லி சொல்லுவது வேதத்துல அநேக இடங்களிலே அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். கர்த்தர் என்று சொல்லி சொல்வது சில இடங்களிலே பிதாவை குறித்தும் குறிக்கும். எனவே இங்கே கர்த்தர் என்று சொல்லி எழுதாதபடிக்கு பிதா என்று சொல்லியே எழுதப்படுகிறதை பார்க்கிறோம். பிதாவுக்கு உரியவர்கள். இயேசு கிறிஸ்துவும் பிதாவுக்குரியவர். இயேசு கிறிஸ்துவ பூமியில இருக்கும் பொழுது நான் உலகத்தார் அல்லாதது போல நான் பிதாவுக்குரியவர், நான் உலகத்தான் அல்ல. அதுபோல இந்த உலகத்தார் அல்ல இவர்கள். இவர்கள் பிதாவுக்குரியவர்கள். பிதாவினுடைய குணாதிசயங்களை உடையவர்கள்.
பிதாவை போல பூரண சர்க்குணர்களாய் காணப்படுகிறவர்கள் என்று சொல்லி 144,000 பேர் அங்கே நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த சியோன் மலை, இது பூமியில் இருக்கிற எருசலேமில் இருக்கிற ஒரு சியோன் மலை அல்ல, இது பரலோகத்தில் இருக்கிற சியோன் மலை. சியோன் மலை அங்கே இருக்கு. ஆட்டுக்குட்டியானவர் இன்னும் பூமிக்கு வரவில்லை, அவர் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் ஆட்டுக்குட்டியானவர், அந்த இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருவது வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். நாம் இன்றைக்கு வாசித்துக் கொண்டிருக்கிற பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 14 அதிகாரம். இப்பொழுது அவர் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் இப்பொழுது கொஞ்ச நாட்கள், 7 முன்பாக அவர் முத்திரைகளை உடைத்தார். இந்த ஏழு வருட காலத்துல, ஹாலேலூயா, நாம் இன்றைக்கு அவர் சியோன் மலையில இயேசு கிறிஸ்து நிற்பதும், அவரோடு கூட ஒரு கூட்ட மக்கள் பக்கத்துல அவரோடு கூட நிற்கிற இந்த நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே அங்கே நடக்கிற காரியம் 2-3 வசனங்களில வாசிக்கிறோம். அல்லாமலும் பெருவெள்ள இறைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையை போல் இருந்தது. அங்கே ஒரு பாட்டு பாடுறாங்க. நான் பாட்டினுடைய சத்தம் இட்டி முழக்கம் போல, பெருவெள்ள இறைச்சல் போல, பயங்கர சத்தம். இப்படிப்பட்ட சத்தத்தை பிதா சத்தம் அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவும் அவருடைய வல்லமையில அவர் பேசுவாரானால் அது பெருவெள்ளத்து இறைச்சலை போல இருக்கும். நான் வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரத்தில் அவருடைய சத்தத்தை குறித்து வாசிக்கிறோம். அது பயங்கரமான சத்தம். இன்றைக்கு அதே போல ஒரு சத்தம் கேட்கிறது, பாடல் பாடுகிற ஒரு சத்தம். சுரமண்டலக்காரர் சுரமண்டலங்களை வைத்துக் கொண்டு பாடல் பாடுகிற ஒரு சத்தத்தை பார்க்கிறார். அது பயங்கரமான சத்தம். அவ்வளோ பெரிய சத்தத்தை ஒரு சாதாரண மனிதனுடைய வாயிலிருந்து வர முடியாதபடிக்கு இருக்கிற பெரிய சத்தம். அந்த சத்தம் என்ன என்று சொல்லி கேட்போமானால், நாம் தொடர்ந்து 3 வசனத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த சுரமண்டலக்காரர் சத்தம், அவர்கள் இப்பொழுது ஒரு பாட்டு, புது பாட்டை பாடினார்கள். அவர்கள் பாடினார்கள், அது 144,000 பேர் பாடினார்கள். அவர்கள் பாடினது எந்த இடத்திலே என்று சொல்லி பார்க்கிறோம், சிங்காசனத்திற்கு முன்பாக. நான் வெளிப்படுத்தின விசேஷம் 4 அதிகாரத்துல ஒரு சிங்காசனத்தை பார்க்கிறோம், பிதா அமர்ந்திருக்கிற அந்த சிங்காசனம். அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக அங்கு தொடர்ந்து தெளிவாக எழுதப்பட்டிருக்கிற 4 ஜீவன்கள். அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் தான் 4 ஜீவன்கள் உண்டு. அதை சுற்றிலும் தான் அங்கே 24 மூப்பர்கள் உண்டு. அதையும் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த 24 மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டின் சத்தம் இடி முழக்கம் போல, பெருவெள்ளத்து இறைச்சல் போல, சுரமண்டலக்காரர்கள் வாசிக்கிறது போல பயங்கர சத்தம். ஆனால் இனிமையான ஒரு பாடல். ஹல்லேலூயா. பெரிய சத்தம், கேட்கக்கூடாத சத்தம் போல, முழக்கம் போல காணப்படுகிற சத்தம். ஆனால் அது ஒரு பாடலின் சத்தம். அங்கே தொடர்ந்து வாசிக்கிறார். அந்த பாடல் பாடின அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்ட 144,000 பேரை அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ளக்கூடாது இருந்தது. இந்த 144,000 பேர் அவர் பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லி சொல்லும் பொழுது அவர்கள் முதலாவது பாவத்தில் இருந்தவர்கள் என்றும், பாவத்திலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் என்றும், தேவனுக்கு என்று சொல்லி இன்றைக்கு பரலோகத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லியும், பிதாவுக்கு என்று சொல்லி அவர் பரலோகத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லியும் நாம் கற்றுக்கொள்கிறோம். அப்படி பரலோகத்தில் இருக்கிற அவர்களை தவிர வேறு ஒருவரும் அந்த பாட்டை கற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு கூட நல்லா அருமையா பாட்டு பாடுறவங்க, எவ்வளவு கடினமான பாட்டா இருந்தாலும் இனிமையாய் பாடிவிடுகிற மக்கள் உண்டு. திறமை படைத்தவர்கள் உண்டு பாடுவதில் திறமை. அப்படிப்பட்ட பாடல்களை சாதாரண மற்ற மக்களால் அப்படிப்பட்ட பாட்டை பாடுவதற்கு கூட கற்றுக்கொள்வது முடியாததா இருக்கலாம். ஆனால் இவர்கள் பாடுகிற பாட்டு அதை வேறு ஒருவராலும் கற்றுக்கொள்ள முடியாது. அது ஏனென்றால் அவருடைய பாட்டு அவ்வளவு அருமையானது. அவர்கள் பாடுகிற பாடலினுடைய வரிகள், அதனுடைய அர்த்தங்கள் நம்மால் புரிந்து கொள்ள முடியாதது.
அந்த பாடலை பாடுகிற அந்த ராகமும் நம்மால் கற்றுக்கொள்ள முடியாது. அவள் எவ்வளவு அருமையான காரியங்களை சொல்லுகிறார்கள் என்று சொல்லி அந்த பாடலில் சொல்லப்படுகிற அந்த கருத்துக்களை உணரவும் தெரியவில்லை. அந்த கருத்துக்களை உணர்வது மாத்திரமல்ல, அந்த ராகத்தையும் கற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு மிகவும் அருமையான ஆனால் இனிமையான சுரமண்டலக்காரர் வாசிக்கிறது போல ஆனால் பெரும் சத்தத்தோடு கூட. ஹலலுயா, காதுகள் அடைக்குது, காது கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்லி சொல்லுகிற இந்த பூமியில பயங்கரமா வால்யூம் வச்சுட்டா, சத்தத்தை கூட்டி வச்சுட்டா, காது கேட்க மாட்டேங்குது என்று சொல்லி காணப்படும். ஆனால் அங்கேயோ அவ்வளவு பெரிய சத்தமும் ஒரு சுரமண்டல சத்தம் போல இனிமையாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த பாடலை வேறு ஒருவரும் கற்றுக்கொள்ள கூடாது இருந்தது. அந்த 144,000 பேர் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி நாம் அடுத்த 2 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். அங்கே 4 வசனம், 5 வசனத்திலே நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தி கொள்ளாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே, இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். இவருடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். இந்த வசனத்தில், அந்த 4 வசனத்தில் முதல் பகுதியில் வாசிக்கிறோம், ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை இது திருமணம் ஆகாதவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் உண்டு. நான் இது திருமணம் ஆகாதவர்களை குறிக்கிறதா இல்லையா என்று சொல்லி இதை வியாக்கியானம் பண்ணவோ விவாதம் பண்ணுவதற்கோ அல்ல. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம், முதலாவதாக இவர்கள் கரைப்படாதவர்கள், ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள். தொடர்ந்து இவர்கள் ஒரு கூட்ட மக்கள் ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள், இன்னொரு கூட்ட மக்கள் கன்னிகைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண் பெண் என்று சொல்லி சொல்வதற்கு பதிலாக, ஹல்லேலூயா, அப்படி சொல்லுகிறவர்களும் உண்டு. அப்படி சொல்வதற்கு பதிலாக நாம் இந்த வேத வசனத்தை பவுல் அப்போஸ்தலர் பைபிளில் சொல்லியிருக்கிறது போல, கற்புள்ள கன்னிகளாய் நான் உங்களை கிறிஸ்து என்கிற ஒரே புருஷனுக்கு நியமிக்கும்படிக்கு என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரே, அதுபோல தேவனுடைய சபையில் ஒரு கூட்ட மக்கள் அவர்கள் கர்த்தருக்கு என்று சொல்லி கற்புள்ள கன்னிகைகளாய் இந்த பூமியில வேறு எந்த காரியத்திற்கும், வேறு எந்த தேவனுக்கும், ஹல்லேலூயா, அந்த இயேசு கிறிஸ்து எனக்கு புருஷனாய் இருக்கிறார் என்று சொல்லி அவரை தனக்கு மணவாளனாக ஏற்றுக்கொண்ட மணவாட்டியாய் வாழுகிற ஒரு கூட்ட மக்கள் இல்லையா, அவர்கள் கற்புள்ள கன்னிகைகள். அவர் வேறு யாரையும் தேவன் சொல்ல மாட்டாங்க, மற்ற வழிக்கு போகவும் மாட்டாங்க. அது மட்டுமல்ல, அவர்கள் ஸ்திரீகளால் கரைப்படாதிருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற விபச்சார காரியங்களிலும் அவர்கள் ஈடுபடாதவர்கள், அதற்கு போகாதவர்கள், அது வேண்டாம் என்று சொல்லி விலகி, ஹல்லேலூயா, அவர் மீட்கப்பட்ட நாளிலே அவர் ஆண்ட கிறிஸ்துவுக்கு என்று சொல்லி நான் வந்துவிட்டேன், இந்த உலகத்தில் விபச்சார காரியங்களை நான் தொடமாட்டேன் என்று சொல்லி இருக்கிறவர்கள், ஹல்லேலூயா என்று சொல்லி நாம் இதை புரிந்து கொள்வது நமக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. நாம் தொடர்ந்து அவர்களை குறித்து தொடர்ந்து வாசிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு மாதிரியை வைத்து போயிருக்கிறார், எந்த பாதையில நடக்கணும்னு சொல்லி. நாம் பேதுருவின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், இந்த உலகத்தில் பாடுகளுக்கு மத்தியிலே போவது, ஹல்லேலூயா, அந்த நேரத்தில் ஹல்லேலூயா நம்மை பயப்படுத்தும் பொழுது பதில் வையாமல், ஹல்லேலூயா, பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமல், ஹல்லேலூயா, காணப்படுகிற அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை, அவருடைய பாதையில பின்னால் போகிற ஒரு வாழ்க்கை. அவர் எங்கே போனாலும் அவர் பின்னால் போகிற வாழ்க்கை. இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் இந்த வசனத்துக்கெல்லாம் கீழ்ப்படிய முடியாது.
இந்த வார்த்தையெல்லாம் நம்ம ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய வார்த்தைகளை, அநேக வார்த்தைகளை அவள் ஏற்றுக்கொள்வதில் அப்படியே ஏற்றுக்கொண்டாலும் அதில் இருக்கிற முழு அர்த்தத்தையும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு அதில் குறைவான அர்த்தத்தை எடுத்துக்கொள்வார்கள். ஹலலுயா. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு பதிலாக முழு அர்த்தமுடையதாய் ஹலலுயா எடுத்துக்கொள்கிற ஒரு கூட்ட மக்கள், அவருடைய வாழ்க்கை அற்புதம் அல்லவா? அப்படி ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும், இயேசு கிறிஸ்து எங்கு போனாலும், அவர் போகிற பாதையில பின்னால எந்த வசனமா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்படியதான் செய்வேன், ஒழிய மற்ற ஒரு வழியில போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிற அப்படிப்பட்ட வாழ்க்கை உள்ளவர்கள் இந்த 144,000 பேர். அதுல திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கு, இவர்களே இவர்களே இவர்களே. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்கள் தான் இந்த இடத்தில் இருக்கிறார்கள். அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம். அவர்கள், இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. இவர்கள் தான் தேவனுக்கு முன்பாக அவர் முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். எப்படி ஒரு மரம் ஒரு வருஷத்துல அது பழுக்கிற பழங்கள்ல முதல் பழுக்கிற பழம் அப்படின்னு சொல்லி ஒரு பழம் இருக்குது, அதுக்கு பின்னால் வருடத்தில் பல மாதங்களுக்கு அது தொடர்ந்து பழுத்து கொண்டே இருக்கலாம், அநேக கனிகளை கொடுத்து கொண்டிருக்கலாம். முதல்ல கொடுக்கிற கனி அதான் முதற் பலன். ஹலலுயா. முதல்ல கிடைக்கிறது ஹலலுயா. அந்த தான் இது முதற் பலன் என்று சொல்லி சொல்லப்படும். இவர்கள் முதற் பலனாக ஹலலுயா வெளிப்படுத்தின விசேஷம், நம்ம முதல்ல அந்த முத்திரைகளை உடைக்கிற அந்த நாட்களிலே அங்கே ஒரு கூட்ட மக்கள் பரலோகத்தில் காணப்பட்டார்கள். அவர்கள் எண்ணிக்கை கடங்காதவர்கள், ஏராளமானவர்கள், எல்லா ஜாதியிலிருந்து வந்தவர்கள். அவர்கள் தங்கள் அங்கியை ஆட்டுக்குட்டியான ஒரு இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள், மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள், அவர் அழகாயிருக்கிறவர்கள். ஹலலுயா. அவர்களை குறித்து பார்க்கிறோம், அவர்களிடத்துல இப்படிப்பட்ட குணங்கள் எல்லாம் இருந்தது என்று சொல்லி சொல்லப்படவில்லை. ஆனால் அவர்களுக்கு இருந்த ஒரு குணம், தங்களுடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட வேண்டும் என்று சொல்லி மீண்டும் மீண்டுமா எத்தனை தடவை பாவம் செஞ்ச ஆண்டவரே பாவத்தை கழுவுங்க கழுவுங்க என்று சொல்லி மனம் திரும்பி வந்தவர்கள். ஹலலுயா. எத்தனையோ உபத்திரவங்களுக்கு மத்தியில இயேசுவை விட்டு விலகாதவர்கள் ஹல்லேலூயா, இயேசுவை விட்டு விட்டு மறுதளித்து போகாதவர்கள் ஹல்லேலூயா. ஆனால் இந்த 144,000 பேரோ அவர்களிடத்துல ஹல்லேலூயா, அவர்கள் ஸ்திரீகளால் உபச்சாரத்தால் கரைப்படாதவர்கள், இந்த பூமியில விபச்சாரத்தினால கரைப்படாதவர்கள். ஹல்லேலூயா. இந்த பூமியில இயேசு கிறிஸ்து என்கிற ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் அவர்களுக்கு, அவர்கள் ஆட்டுக்குட்டியானவர் எப்படி நடத்துகிறாரோ அந்த பாதையில் நான் வலதுபுறம் போக மாட்டேன், இடதுபுறம் போக மாட்டேன், கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் ஹலலுயா என்று சொல்லி அவருடைய பாதையிலே நடப்பேன் என்று சொல்லி நடந்தவர்கள் ஹலலுயா. அவர்களை குறித்து நாம் தொடர்ந்து 5வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஹலலுயா. இவர்கள் முதற்பலனாய் மீட்டுக்கொண்ட இவர்களை குறித்து 5வது வசனத்தில் வாசிக்கிறோம். இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். ஹலலுயா. இவர் வாயில கபடம் இல்லை. இவர் வாயில கபடம் இல்லை. ஹலலுயா. இருதயத்தில் ஒன்று வச்சுக்கிட்டு வாயில அழகா பேசுகிற மக்கள் உண்டு. சிலர் இருதயத்தில் கோபத்தை வச்சிருந்தா அப்படியே இருதயத்தில் இருக்கிற கோபத்தை அப்படியே வாயில பேசிடுறவங்க உண்டு. ஆனால் இவர்கள் மாசு இல்லாதவர்கள், கபடமாய் பேசாதவர்கள். கபடமாக பேசவும் மாட்டாங்க, அவங்க இருதயமும் மாசு இல்லாதமாக இருக்கு. இருதயத்தில் மாசை வச்சுக்கிட்டு நான் என் வாயில் கபடம் இல்லை, நான் அப்படியே இருதயத்தில் இருக்கிறத பேசிடுறேன் அப்படின்னு சொல்லி முன்னுக்கு பின்னால் பேசுகிறவங்க இல்லை. நாங்கள் அப்படியே அப்பப்போ பச்சைன்னு பேசிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறவங்க இல்லை. இவங்க இருதயத்திலேயே மாசு இல்லை. தேவனுக்கு முன்னால் மாசு இல்லாதவர்கள், தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசு இல்லாதவர்கள். இந்த உலகத்தில் அநேகர் இவர்களை குற்றப்படுத்தி இருக்கலாம், ஆனால் தேவன் இவர்களை பார்க்கும் பொழுது இவர்களுக்குள்ளாக மாசு இல்லை. ஹலலுயா. அநேகர் கிண்டல் பண்ணியிருக்கலாம். ஹலலுயா. இவர்களை அநேகர் உபத்திரவப்படுத்தி இருக்கலாம், அநேகர் இவர்களை நிந்தித்திருக்கலாம். ஹலலுயா. ஆனால் இவர்களுடைய இருதயத்திலேயோ மாசு இல்லை. இவருடைய வாயில வஞ்சகமாய் பேசுகிற வஞ்சக வார்த்தைகளும் இல்லை.
இப்படிப்பட்ட அந்த 144,000 பேர் அங்கே சியோன் மலையில் அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக, அந்த நான்கு ஜீவன்களுக்கு முன்பாக, 24 மூப்பர்களுக்கு முன்பாக, ஆட்டுக்குட்டி ஆனவரோடு கூட, ஹல்லேலூயா, அந்த சியோன் மலையிலே நிற்கிற அனுபவத்தை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் நானும் இருக்கும்படிக்கு ஹல்லேலூயா, என்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமாகாதா என்று சொல்லி, இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு பரிசுத்தம் எனக்கு கிடைக்காதா, ஹல்லேலூயா, ஆண்டவரே எனக்கு தாங்கப்பா என்று சொல்லி வாஞ்சையோடு கூட நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த உன்னத வாழ்க்கையை தாங்கப்பா. விழுந்து விழுந்து எழும்பிக் கொண்டிருக்கிறோம், நிலை நிறுத்துங்க ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா, உம்முடைய பாதையில நடக்கும்படிக்கு உதவி செய்க. நீர் காட்டுகிற பாதை எதுவா இருந்தாலும் அதிலே நடக்கும்படிக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. வாயில கபடம் இல்லப்பா, இருதயத்துல மாசும் இல்லை, இன்னும் விபச்சாரத்திற்கு இடம் இல்லை. ஹல்லேலூயா, கிறிஸ்து என்கிற ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட கற்புள்ள கன்னிகைகளாய் காணப்படும்படிக்கு எங்கள் எல்லாருக்கும் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, எனக்கு தாங்க, எங்களுக்கு நன்மை செய்யுங்க. உங்களுடைய அன்பை பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய நெற்றியில பிதாவின் நாமம் எழுதப்படும்படிக்கு, அப்படிப்பட்ட பிதாவின் பூர்ண சற்குணம் எங்களுக்குள்ளாய் இருக்கும்படிக்கு எங்களை கர்த்தாவை உருவாக்கி நடத்துங்கப்பா. அர்ப்பணிக்கிறோம், நன்மை செய்யும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே ஆமே.